தற்போது கிடைக்கப்பட்ட ஒரு அண்மைச்சி நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பெரம்பலூர் தொகுதி திமுக முன்னாள் எம்எல்ஏ ராஜ்குமார் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். அண்மைச்சியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 2012 தனது வீட்டில் வேலை செய்த சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்ததாக அவர் மீது வழக்கு தொடரப்பட்டிருந்தது. அந்த வழக்கில் தற்போது திமுக முன்னாள் எம்எல்ஏ விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். அண்மைச்சியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகேஸ்வரியிடம் கேட்கலாம். வணக்கம் மகேஸ்வரி, உங்களுடைய கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. அர்னேஷ், கடந்த 2006 முதல் 2011 வரை பெரம்பலூர் தொகுதியினுடைய திமுக எம்எல்ஏவாக இருந்தவர் ராஜ்குமார், இவரது வீட்டில் கேரள மாநிலம் இடுக்கி தீர்மேடு பகுதியைச் சேர்ந்த தொழிலாளியினுடைய 15 மகள் வேலை செய்து வந்தார். இந்த நிலையில் அந்த சிறுமியை எம்எல்ஏ ராஜ்குமார் உட்பட அவரது நண்பர்கள் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்ததாக வழக்கானது தொடரப்பட்டு விசாரணையானது நடைபெற்று வந்தது. இதனை அடுத்து முன்னாள் எம்எல்ஏ ராஜ்குமார் மற்றும் அவருடைய நண்பர்களான ஜெய்சங்கர், அன்பரசு, மகேந்திரன், விஜயகுமார், அதிகிருஷ்ணன், பன்னீர்செல்வம் ஆகிய 6 பேர் மீது ஆள் கடத்தல், கற்பழிப்பு, கொலை மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவானது செய்யப்பட்டது. இந்த வழக்கானது பெரம்பலூர் நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் சென்னையில் திறக்கப்பட்ட எம்பி மற்றும் எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கானது மாற்றப்பட்டது. இந்த வழக்கானது தொடர்ந்து சென்னையில் உள்ள சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் முன்னாள் திமுக எம்எல்ஏ ராஜ்குமார் மற்றும் ஜெய்சங்கர் ஆகியோர் மீதான புகார் உறுதி செய்யப்பட்டதால் அவர்களுக்கு தலா 10 சிறை தண்டனையும் 42,000 ரூபாய் அபராதமும் விதித்து சென்னையில் உள்ள சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து முன்னாள் எம்எல்ஏவான ராஜ்குமார் உள்ளிட்டோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தனர். இந்த மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதியான சதீஷ்குமார் அவர்கள் இன்றைய தினம் தீர்ப்பு வழங்கினார். அவர்கள் வழங்கின அந்த தீர்ப்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரை தற்போது விடுதலை செய்து உத்தரவிட்டுள்ளார். மேலும் அவர்கள் மீதான குற்றச்சாட்டுக்கு எந்த ஒரு ஆதாரம் இல்லை என்றும் அவர் தன்னுடைய தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளார். அருணேஷ், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி மகேஸ்வரி.